கடந்த 9ஆம் தேதி என்றே அவர்கள் இந்திய தேசிய ஆணைய விளையாட்டு ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய பட்டறிவை, அவருடைய ஆற்றலை, அறிவை, தெளிவை இந்த அரசாங்கம் நன்றாக பயன்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதனை இதனால் இவர் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொன்னார் வள்ளுவர். அந்த சொல்லை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அந்த பணியை தந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் இன்னொன்றையும் இந்த நேரத்திலே அவர்களை பற்றி சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். கடந்த ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையிலே ஒரு விழாவிலே நம்முடைய நீதியரசர்கள் சந்தித்த போது, சன்னிதானம் உங்களுடைய ஆதீனம், திருஞான சம்பந்த பெருமான் தொடங்கியவற்றை பெற்ற மூத்த பழமையான ஆதீனம், அதற்கு வரலாறு இருக்கிறதா, வரலாற்று புத்தகம் போட்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். போடவில்லை, இனி போட வேண்டியதுதான் என்று சொன்னோம், கட்டாயம் நீங்கள் போடவில்லை என்று எங்களிடத்தில் சொன்னார்கள். அவருடைய தூண்டுதலின் பெயரில் தான் மிக அழகான பழைய ஆவணங்களை எல்லாம் தேடி பார்த்து எடுத்து அதை தேர்வு செய்து ஒரு நல்ல வரலாற்று நூலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பினை அவர்கள் தந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இது ஏற்கனவே சுட்டிக்காட்டுகிறோம் என்று சொன்னால், யார் யார் மூலமாக எந்தெந்த காரியங்கள் எப்படி நடைபெற வேண்டும் என்பது இறைவனுடைய தீர்ப்பு. பிகாஸ் தி ஜட்ஜ்மெண்ட் டெலிவர்ட் பை தி ஆல்மைட்டி காட் இஸ் இம்பார்ஷியல் டு ஆல் தி பீப்புள் இரஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், கிரீட், ரிலிஜியன், நேஷனாலிட்டி அண்ட் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த இறைவன் பாரபட்சமற்ற தீர்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த தீர்ப்பு தான் இந்த இதனம் இந்த அருமையான ஒரு 66வது கட்டசி விழாவிலே, இந்த விழா கலையத்திலே நம்முடைய டாக்டர் ராமநாதன் அவர்களை எல்லாம் வல்ல இறைவன் மிகுந்த கடமை உணர்வோடு பொறுப்போடு அவரை இந்த பொறுப்பிலே அமர்த்தியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ராமநாதன் அவர்கள் மிக சுறுசுறுப்பாக வருவது மாத்திரமல்ல, எழுச்சி மிக்கவர், இரவையும் பகலாக்கி உழைக்கக்கூடிய ஒரு நல்ல கல்வியாக இருப்பது மாத்திரமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் செய்யக்கூடிய நல்ல பண்புகளை கொண்டு வருவது மாத்திரமல்ல, தன்னுடைய பணிகளை எல்லாம் எவ்வாறு இந்த சமுதாயத்திற்கு புகுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நல்ல பணிகளை, கல்வி பணிகளை, சமுதாய பணிகளை, சமய பணிகளை ஆற்றிக் கொண்டு வருகிறார் என்பது மாத்திரமல்ல, அருமை பெருமக்களே, உலகத்திலேயே நம்முடைய நீதியரசர் அவர்கள் சொன்னதை போல பெரியவருடைய ஆசி வேண்டும், பெற்றோருடைய ஆசி வேண்டும், தாய் தந்தையருடைய ஆசி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதற்கு உதாரணமாக தேடக்கூடியவர் நம்முடைய டாக்டர் ராமநாதன் அவர்கள். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று சொன்னார்கள். அதுபோல இந்த அன்னைக்கு சிறப்பு செய்து, அன்னைக்கு மரியாதை செய்து, எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் அவர்களை மரியாதை செய்து அழைத்து செல்ல வேண்டும் அங்கெல்லாம் சென்று அழைத்து செல்லக்கூடிய நல்ல மாண்பு மிக்கவராக, மாணவர்களுக்கு ஒரு இலக்கணமாக வழிகாட்டியாக திகழ்கிறார் நம்முடைய பாராட்டுகளுக்குரிய டாக்டர் ராமநாதன் அவர்கள். இதை எதற்காக சுட்டிக்காட்டுகிறோம் என்று சொன்னால், அருமை பெருமக்களே, இந்த விழாவானது கந்தரிசி விழா என்று சொல்லுகிற போது நாங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி இந்த ஆண்டவனுடைய தீர்ப்பு இருக்கிறது அல்லவா, அந்த தீர்ப்பு உயர்ந்தது, சிறந்தது. ஏனென்றால் யார் யாரை இந்த காலத்திலே இந்த பதவியில் அமர்த்த வேண்டும், என்னென்ன ஆற்றலை தர வேண்டும், என்னென்ன பட்டறிவை தர வேண்டும், எந்த ஊரிலே இவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானிக்கிற மாபெரும் பொறுப்பை இந்த இறைவன் நமக்கு நல்கியிருக்கிறான் என்று சொல்கிற போது, அருமை பெருமக்களே, நகரத்தாருடைய வாழ்க்கையெல்லாம் வரலாற்றை எல்லாம் சிந்தித்து பார்க்கிற போது சிவனுக்கு இந்த திருநாட்டில், இந்திய திருநாட்டிலே பெருமை சேர்த்திருக்கிற ஒரே இனமாக திகழக்கூடிய இனம் நகரத்தார் இனம் என்று சொன்னால் சிவகை அல்ல, சிவன் கோயில்கள் என்று சொன்னால் நகரத்தார் கட்டியதா, இந்த கோபுரம் யாரால் கட்டப்பட்டது, இந்த மண்டபம் யாரால் கட்டப்பட்டது, இந்த மதில் சுவர் யாரால் கட்டப்பட்டது, இந்த விதானம் யாரால் கட்டப்பட்டது, இந்த திருக்குளம் யாரால் கட்டப்பட்டது,
குடவரை கோயில் யாரால் நிர்மாணிக்கப்பட்டது என்ற வரலாற்றை யாரும் ஆராய்வோமானால் அது நகரத்தாருடைய பங்கு இல்லாமல் இந்த கோயிலும் இல்லை. அதனால்தான் நகரத்தார் சிவன் கோயில் என்று சொல்லக்கூடிய வகையிலே சிவபெருமானுடைய பெயரை அங்கே இணைத்து அவருடைய பெயர்களெல்லாம் அமைந்திருக்கிறது. மாத்திரமல்ல, சிவனுக்குள்ளேயே வைரவும் அடக்கம் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த வைணவ சம்பிரதாயத்தையும் கடைபிடிக்கக்கூடிய வைணவத்தை அவர் விட்டுவிடவில்லை. ராமநாதன் பக்கத்திலே இருக்கிறார், பக்கத்திலே நீதியரசு லட்சுமணனும் இருக்கிறார், ராமரும் இருக்கிறார், லட்சுமணனும் இருக்கிறார் என்று சொல்கிற போது அருமை பெருமக்களே, சிவலிங்க வடிவத்திலேயே பார்க்கிற போது அடிப்பாகம் பிரம்மபாகம், நடுப்பாகம் விஷ்ணுபாகம், மேல்பாகம் சிவபாகம், அடிப்பாகம் பிரம்மபாகம் என்று சொல்லக்கூடிய போது அது பூமிக்கு உரியது, நடுப்பாகம் விஷ்ணுபாகம் என்று சொல்லக்கூடியது நீருக்கு உரியது, மேலே இருக்கிற சிவபாகம் நெருப்புக்கு உரியது, அக்னீஸ்வரர் அக்னி தேவன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆகவே சிவலிங்கத்தை வழிபட்டாலே பிரம்மாவை விஷ்ணுவை விஷ்ணுடைய 25 பூச்சங்களை வழிபட்டதற்கு சமம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கிற போது இந்த சமுதாயமானது, நகரத்த சமுதாயமானது மிக உயர்ந்த காரியங்களை, புனிதமான காரியங்களை இந்த திருநாட்டில் ஆற்றியிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுவதோடு நம்முடைய ஆங்கிலத்திற்கு மிக பாரம்பரியம் உள்ள நம்முடைய செட்டிநாட்டு அரசர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் வரையிலிருந்து எவ்வளவு சிறப்பு செய்திருக்கிறார் என்பதை இந்த வரலாற்று நூலிலே நீங்கள் காணலாம். இது எதற்காக சுட்டிக்காட்ட வேண்டும் சொன்னால், இன்று நேற்றல்ல 289 மகாசனியானுடைய காலத்திலேயே அந்த தொடர்பு பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தொடர்பின் காரணமாகத்தான் இன்றைய தினமும் நாங்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையாக சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அருமை பெருமக்களே, எல்லாமல்ல இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறான் என்றெல்லாம் ஆராய்கிற போது அவன் இங்குதான் இருக்கிறான், அங்குதான் இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லாமல் அவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அங்கிங்கிறாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அவருடன் நிறைந்தது எது என்று தாய்மார் அடிகள் சொல்லுவார். இந்த ஆண்டவனை பற்றி சொல்லுகிற போது நான் அடிக்கடி சுட்டிக்காட்டுவது உண்டு. How to prove the existence of the Almighty என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிற போது This is called mic in English. ஆங்கிலத்திலே மைக், தமிழிலே ஒலிவாங்கி கேள்வி. இந்த ஒலிவாங்கி கேள்வி எவ்வாறு வேலை செய்கிறது என்று சொன்னால், மின்சாரம் இருக்கிற காரணத்தினால் இந்த ஒலிவாங்கி கேள்வி வேலை செய்கிறது. மின்சாரத்தை கண்ணால் பார்க்க முடிகிறதா? பார்க்க முடியவில்லை. எவ்வாறு மின்சாரத்தை கண்ணால் பார்க்க முடியவில்லையோ அதுபோலதான் எல்லாவல்ல இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான், அவனுக்கு பெயர் தோன்றா துணைவன் என்று உன்னுடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு டிஐஜி இருக்கிறான், டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அவர் மதுரையில் இருக்கிற ஒரு டிஐஜி, மதுரையிலிருந்து ஒரு டெப்டி கமிஷனர் சென்னைக்கு செல்கிறார் காரிலே, இவர் அந்த சேனலை திருப்பி பேசுகிறார் வயர்லெஸ் மூலமாக மைக் நைக்கு மைக் ஓவா சார், குட் ஈவினிங் சார், மைக் டென் ரிசீவிங் மைக் 9 சார், ஓவர் சார், மிஸ் அருண் வாட் இஸ் யுவர் லொகேஷன் ஓவா சார், ஐ எம் பாசிங் தேராபி சார், ஓவர் சார், தேங்க் யூ, ஐ ஹவ் ஆல்ரெடி இன்சென்ட் யூ லாஸ்ட் நைட் டிட் யூ எக்ஸிக்யூட் ஆர் ஆர் ஓவா சார், ஐ இமிடியட்லி எக்ஸிக்யூட்டட் சார், ஐ ஹவ் ரிமாண்டட் 4 பர்சன்ஸ் இன் கஸ்டடி சார், ஐ ஹவ் ஃபைல் 5 எஃப்ஐஆர் சார், ஓவர் சார், தேங்க் யூ அருண் ரோஜர் கேரியான் என்று சொல்கிறார். அப்படியானால் Is there any wiring connection in between the DIG vehicle and the SP vehicle? No, no wiring connection at all. But we are sending and receiving the messages through VHF. VHF means very high frequency. என்று சொன்னால் அந்த ஒலியை நம்முடைய கண்ணால் பார்க்க முடிகிறதா? பார்க்க முடியவில்லை. எவ்வாறு கண்ணால் பார்க்க முடியவில்லையோ அதுபோலதான் எல்லாம் நல்ல இறைவன் இஸ் பெனட்டஸ், இஸ் பிஃபோர் அஸ் அண்ட் இஸ் எபோவ் அஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் யார் யாரை எங்கே கொண்டு வைக்க வேண்டும், எந்த வயதிலே பட்டறையை தர வேண்டும், எந்த வயதிலே ஞானத்தை தர வேண்டும்,
யார் யாருக்கு என்ன மனைவி, பிள்ளைகள் எப்படி, உடல் அமைப்பு எப்படி, எந்த ஊரிலே வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்ன தொழில், என்ன பதவி என்பதையெல்லாம் தீர்மானித்து தருபுகிற மாபெரும் தலைவராகிறார். படைப்பாளிகளுக்கெல்லாம் படைப்பாளிகளாக இருக்கக்கூடிய பெருந்தலைவன் எல்லாம் உள்ள இறைவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக சொன்னார்கள், அப்பன் நீ, அம்மை நீ, மாமன் நீ, மாமியும் நீ என்று சொன்னார்கள். வேற்றாகி உண்டாகி என்றாய் ஓட்டி, மீறாமை ஆளுநை கொண்டாய் ஓட்டி, கூற்றாகி உள்ளே ஒளிந்தாய் ஓட்டி, ஓவாத சத்தத்து ஒளியை போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் ஓட்டி, ஆரெங்கும் நாவேதம் ஆராய் ஓட்டி, காற்றாகி இங்கும் கலந்தாய் ஓட்டி, கையிலே மலையாரே போற்றி போற்றி என்று சொன்னார் என்று சொன்னால், அருமை பெருமக்களே, யாராக இருந்தால் இந்த உலகத்திலே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Whatever comes, we must receive it with a smiling face. ஏனென்றால் எல்லாமல்ல இறைவன் நம்முடைய மதுரை ஆதீனம் is a very very wondrous and gains in but in India which was established in its century by Saint Thirinjana Sambandha of Sri Ranitanjavur district. அப்படியானால் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், தன்னை தமிழ்ஞான சம்பந்தன் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று சொன்னார். தமிழ்ஞான சம்பந்தன், செந்தமிழ் வல்ல ஞான சம்பந்தன், நச்ச